ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக்பாஸோட இன்றைய நாளுக்கான மூணாவது ப்ரொமோவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் எவிக்ஷன் ப்ராசஸை தான் நம்ம கமல் சார் சொல்லியிருக்கிறாரு. ஃபைனலாக மூணு பேரை உட்கார வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்னும் எபிசோடில் ஏடிகே, ஜனனி இவங்க எல்லாத்தையுமே ஆரம்பத்திலே காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் மகேஸ்வரி, அசீம், அதுக்கப்புறம் அசல் கோலார், இவங்க மூணு பேரும் தான் ஃபைனலாக உட்காந்துருக்கிறாங்க. மகேஸ்வரி வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் எவிக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரியை காப்பாற்றியிருக்கிறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அசீம் மற்றும் அசல் கோலார் இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரில் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி மற்ற ஹவுஸ்மேன்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க. அதுலேயும் அசல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திமுருத்தனமாக, நான் என்ன பண்ணிட்டேன்னு என்னையே கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் அசீம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தீர்ப்பை நான் ஏற்றுக்கிறேன், நான் பண்ணினதுனால மக்கள் வந்து என்னை எவிக்ட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்பில், அதே டைமில் நிவாசினிக்கிட்ட நம்ம கமல் சார் கேட்குறாங்க. நிவாசினி இருந்துக்கிட்டு அசல் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே ஒரு ஆர்டர் போடுற மாதிரியே சொல்றாங்க. சோ மத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அமுதவாணன் முதற்கொண்டு எல்லாமே சிரிக்கிறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எவிக்ஷன் கார்டை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காமிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் கோளாறு தான். ஸோ இன்னைய எபிசோடும் ரொம்பவுமே சூப்பராக இருக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.